அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு எந்த வகையிலான வெயிட்டேஜ் முறை பின்பற்ற போகிறாங்க அப்படிங்கிறதுல மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்கோம். நீதிமன்றம் வந்து எந்த முறையை பரிந்துரை செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதுலையுமே நம்ம இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ளார அதுக்கான முடிவு வந்து கிடைச்சிடும் கண்டிப்பாக. 28/8/2023 அன்று புதுச்சேரி அரசு ஒரு வெயிட்டேஜ் முறை இது வந்து நாங்கள் பின்பற்ற போகிறோம் அப்படிங்கிறத ஒரு விரிவாக கொடுத்துருந்தாங்க. இப்போ சமீபத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் செய்தியில் சந்திப்பின் பொழுது இதுமாரி புதுச்சேரி அரசு வந்து வெயிட்டேஜ் முறையெல்லாம் விட்டுருக்காங்க, நாங்களும் பார்த்தோம், நாங்களும் வந்து ஒரு மூன்று வகையிலான வெயிட்டேஜ் முறை வந்து கலந்தாலோசனை செஞ்சுருக்கோம், கோர்ட்டில் கேட்டிருக்காங்க, அதை வந்து சப்மிட் பண்ணலான் இருக்கோம். மாண்புமிகு நீதியரசர் என்ன வழிமுறைகளுக்கு கொடுக்குறாங்களோ அதை பின்பற்றி நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இப்போ இந்த புதுச்சேரி அரசு வெளியிடப்பட்ட இந்த வெயிட்டேஜ் அப்படிங்கிறதுல நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, இதை வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வந்து பின்பற்றலாமா, இதில் என்ன நிறை குறைகள் இருக்குது அப்படிங்கிறதுல உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். நம்ம ஆரோக்கியமாக வந்து ஜஸ்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான். மற்றபடி இந்த ஜீவோவை பற்றி விமர்சிக்கவும் கிடையாது, இது வந்து தவறுலாம் கிடையாது, இது வந்து அது அரசின் கொள்கை முடிவு, அங்கே எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க, அதனால் இதை வந்து நம்ம விமர்சிக்கலை. ஜஸ்ட் வந்து இது மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமாக வந்து கலந்துரையாடக்க போகிறோம். இப்போ நம்ம எலிஜிபிலிட்டி மார்க் பொறுத்த வரைக்கும் மூன்று வகையான கேட்டகரியை வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. அதாவது இப்போ நம்ம 60%, 55%, 50%, 90 மார்க், 82 மார்க், 75 மார்க் வந்து கொடுத்துருந்தாங்க. எலிஜிபிலிட்டி மார்க்கில் அவங்க வந்து மூன்று வகையிலான கேட்டகரி வந்து கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த வெயிட்டேஜ் மெத்தடில் பார்த்திங்கன்னா நம்ம டெட்டு எழுதி எடுக்கக்கூடிய அந்த மார்க்குக்கு பார்த்தோன்னா மிக அதிகமான அளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு பரவலாக ஜென்ரலாக பொதுவாக சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு தேர்வு வைத்து நிரப்புகிறாங்க, இன்னொரு தேர்வு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இதில் எடுக்கக்கூடிய மார்க் வந்து கண்டிப்பாக மிக முக்கியமான ஒன்றாக தான் இருந்திருக்கும். ஆனால் இப்போ இவங்க கொடுத்துருக்கக்கூடிய மெத்தடில் பார்த்தோன்னா 70% பார்த்தோன்னா வெயிட்டேஜ் ஃபார் HSC அண்ட் டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன், அதாவது நம்ம செகண்டரி கிரேட் டீச்சருக்கு. BTS ஸ்டாண்டுக்கு பார்த்தோன்னா 70% வெயிட்டேஜ் ஃபார் த பேச்சுலர் டிகிரி இன் த ரெஸ்பெக்டிவ் டிசிப்ளின் அண்டு பிஎட். BS அதாவது டிகிரிக்கும் பிஎட்டுக்கும் 70% கொடுத்துருக்காங்க. HSCக்கும் டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷனுக்கும் 70%. டோட்டலாக வந்து பார்த்தோன்னா அவங்க 70% வந்து அந்த இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க வெயிட்டேஜ் மார்க்கு. 70% வந்து வெயிட்டேஜ். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா 20% பார்த்தோன்னா டெட்டில் எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்களோ, எந்த வருஷன் கொடுக்கல நல்லா பாருங்கள், இப்போ இந்த வருஷத்தில் இவ்வளோ மார்க் அப்படின்னு கொடுக்கல. ஜென்ரலாக வந்து 20% வந்து வெயிட்டேஜ் ஃபார் மார்க்ஸ் செக்யூர்டு இன் டெட்டு குவாலிஃபிகேஷன். சரி, மொத்தம் வந்து 20% தான். இப்போ 100க்கு வெயிட்டேஜ் நம்ம கொடுக்குறாங்க, அதில் 20% தான் நமக்கு வந்து டெட்டில் எடுக்கக்கூடிய மார்க்கு. நீங்கள் எந்த வருஷமாக அதில் இயர் மென்ஷன் பண்ணல, டெட்டில் எடுக்கக்கூடிய மார்க்கை வச்சு உங்களுக்கு வந்து 20% தான், 20 மார்க்குக்கு வந்து அவங்க கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், சும்மா நார்மலாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு 95 மார்க் எடுக்கிறீங்கன்னு வச்சு, இப்போ நான் வந்து ஒரு 150க்கு 95 மார்க் எடுத்துட்டேன். இப்போ 95, 150க்கு 95ங்களா, அது 20க்கு கன்வெர்ட் பண்ணால் 20 பெருக்கினாலே நம்மளுக்கு வந்து 12.66 நம்மளுக்கு வரும். இதே ஒருத்தவங்க 110 மார்க் எடுக்கிறாங்கன்னு வச்சுப்போம், நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், 110 மார்க் எடுக்கிறாங்க 150க்கு, அவங்களுக்கு 20 கால்குலேட் பண்ணும்போது 14.66 நம்மளுக்கு வரும். அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 95, 110, ஒரு கிட்டத்தட்ட பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 15 மதிப்பெண்கள் வந்து கூடுதலாக எடுக்கிறவங்களுக்கு வந்து எவ்வளோ மார்க் வந்து வேரி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 20க்கு நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஒரு 2 மதிப்பெண்கள் வந்து அதிகமாக இருக்குது. 95 மார்க் எடுத்தவங்களுக்கும் 110 மார்க் எடுத்தவங்களுக்கும் எவ்வளோ இடைவெளி வருதுன்னா 2 மதிப்பெண்கள் வந்து இடைவெளி வருது, அதாவது 20க்கு நம்ம கால்குலேட் பண்ணும்போது இருக்காங்க. ஆனால் இது வந்து எப்படி அது அங்கே எப்படி என்ன சூழ்நிலைன்னு தெரியல, ஆனால் எடுக்கக்கூடிய மார்க் அப்படிங்கிறது மிக அதிகமான அளவு எடுத்தாலும் அது வந்து ஒரு அது டிசைடிங் ஃபேக்டராக இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா மீதி வந்து 80 மார்க் இருக்குது, இது வந்து 20 மார்க் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து இன்னும் அது எப்படி ஏற்றுக்கொள்ளுன்னு தெரியல. உங்களுடைய கருத்தையும் சொல்லுங்கள், ஏன்னா இது வந்து நிறைய பேர் கண்டிப்பாக இதில் உங்களுடைய கருத்து வந்து வெவ்வேறு விதமாக இருக்கும். நான் பார்க்குறது வந்து பார்த்தோன்னா இப்போ நான் சொல்கிறது 95க்கும் 110க்கும் சொல்கிறேன், இதே வந்து நீங்கள் வந்து இன்னும்
கம்மியாகும் போது 1 மார்க்கு 0.5 இப்படி தான் வந்து வேறு நம்மளுக்கு இடைவெளி வந்து அதிக இடைவெளி வந்து இருக்கும். அப்போ 70% பார்த்தீங்கன்னா ஹச்எஸ்சி டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன் அதே போல் டிகிரி பிஎட்னு கொடுத்துருக்காங்க. அதில் மார்க் எடுத்ததை வச்சு கொடுக்கல. அதாவது இப்போ நம்ம ப்ளஸ் டூவில் எவ்வளோ மார்க்கு இல்லை டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷனில் எவ்வளோ மார்க்குங்கிறத வச்சு அவங்க கொடுக்கல. ஏன்னா அதில் வந்து மார்க் செக்யூர்டுன்னு கொடுக்கல. ஆனால் டீட்டெயிலாக அதில் வந்து இப்போ 70% மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை எந்த வருஷம் வந்து நம்ம முடித்தோம் அப்படிங்கிறத வச்சு கொடுக்குறாங்களா, 12th எப்போ முடித்தோம், இல்லை நம்ம டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன் எப்போ முடித்தோம் அதை வச்சு நம்மளுக்கு 70% கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது நம்ம அதில் டீட்டெயிலாக கொடுக்கல. மார்க்கை வச்சு நம்ம கொடுத்த மாதிரி தெரியல. இவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தால் இவ்வளோ மார்க்கு அப்படிங்கிற மாதிரி தெரியல. அது என்ன முறை அப்படிங்கிறது முழுசாக நம்மளுக்கு வந்து அதில் குறிப்பிட்டு கொடுக்கல. அப்போ இந்த அடுத்தது பார்த்தோன்னா எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி, அதை கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வந்து. ஏன்னா நம்ம இப்போ டிஆர்பி மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் வந்து வெயிட்டேஜே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த டெட்டுங்கிறது வேறு, டிஆர்பியில் இருக்கக்கூடாதுன்னு தான் அவங்க வந்து அதில் சொல்லியிருக்காங்க. டெட் அப்படிங்கிறது வேறு, அதிலிருந்து மாறுபட்டது தான். எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி வந்து 10% கொடுத்துருக்காங்க. அது வந்து கண்டிப்பாக அது வந்து அதில் மாற்றுக்கருத்தெல்லாம் இருக்காது யாருக்குமே. ஏன்னா நம்ம என்ன குவாலிஃபிகேஷனோ, இப்போ நம்ம உதாரணத்துக்கு டெட் பேப்பர் 2 எழுதுறோன்னா நம்ம வந்து பிஎஸ்சி பிஎட் வந்து குவாலிஃபிகேஷன், இல்லை ஒரு டிகிரி பிஎட் வந்து குவாலிஃபிகேஷன் அப்படின்னா அந்த எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் வந்து எப்போ வந்து நம்ம எம்ப்ளாய்மெண்ட் சீனியரில் பதிவு பண்ணியிருக்கோமோ 1 வருடத்திற்கு வந்து 1 மார்க் வீதம், மேக்ஸிமம் 10 மார்க் கொடுக்குறாங்க. இது கூட நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். அதுலேயுமே கொடுத்துருக்காங்க இன்க்ளூடிங் டெட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் ஒரு அடிஷ்னல் அட்டம்ப்ட்டுக்கு வந்து 5% ரெடியூஸ் பண்ணுவோம், இன்னும் நிறைய தகவல்கள்லாம் பின்னாடி கொடுத்துருந்தாங்க. நம்ம ஜஸ்ட்டு இந்த தகவல் மட்டும் ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கோம். அப்போ 70% வந்து அவங்க ஹெச்எஸ்சி டிப்ளமோ டிகிரி பிஎட் கொடுத்துருக்காங்க. 20% வந்து டெட் மார்க்கை வச்சு கொடுத்துருக்காங்க. 10% வந்து எப்போ எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணாங்களோ, அதாவது அந்த குவாலிஃபிகேஷனை, இப்போ பிஎஸ்சி பிஎட்னா பிஎட் எப்போ பதிவு பண்ணியிருக்காங்க, அப்புறம் டெட்டு முடித்தது, இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு வந்து 10 அதாவது நல்லா பாருங்கள். எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கீழே கொடுத்துருந்தது வந்து 1 வருஷத்துக்கு வந்து 1 மார்க்கு, அதாவது இப்போ நம்ம அந்த குவாலிஃபிகேஷனும் முடிச்சிருக்கணும் ப்ளஸ் டெட்டையும் கால்குலேட் பண்ணுவாங்க. டெட்டு முடித்ததையும் வச்சு அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது 10% வந்து இன்க்ளூடிங் டெட் அப்படிங்கிற வார்த்தையுமே அந்த 10% 10 மார்க்கில் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை கண்டிப்பாக நம்ம மனதார ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த 70% வந்து ஹெச்எஸ்சி டிப்ளமோ இல்லை டிகிரி பிஎட் அப்படிங்கிறது அது எந்த முறையில் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஒரு ஆனால் டெட் அப்படிங்கிறது 20% அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் உயர்த்தி கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். ஏன்னா எந்த வகையிலான வெயிட்டேஜ் முறை பின்பற்றினாலும் கூட நமக்கு வந்து கண்டிப்பாக 20% தான் நம்ம டெட்டு மார்க் அப்படிங்கிறது போது அது வந்து எப்படி ஏற்றுக்கொள்கிறதுன்னு தெரியல. இல்லை கண்டிப்பாக நீங்கள்லாம் அது வந்து சரியான முறைன்னு கூட நீங்கள் அது உங்களுக்கு ஒப்பீனியன் இருந்தாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு டிஸ்கஸ் தான் பண்ணியிருக்கோம். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன வகையிலான ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதுல. நானும் கண்டிப்பாக மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்கேன். அனைவருக்கும் மிக்க நன்றி.